நல்ல வேளை இன்னைக்கு நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டீங்க, இல்லைன்னா ஷேர் ஆட்டோலயோ பஸ்லயோ ஏறி அவஸ்தப்பட்டிருப்பேன். என்னங்க தினமும் இந்த மாதிரி வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆபீஸ் வேலை சீக்கிரமா முடிஞ்சது, பஸ் ஸ்டாப்ல உன்னை பார்த்தோம், பிக்கப் பண்ண. தினமும் இந்த மாதிரி முடியுமா? உள்ள போ. அங்க பார், அப்பா காலையில அர்ச்சனா வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, அம்மா முன்னாடி இதை பத்தி கேட்டு இருக்காத. என்னங்க நீங்க, எனக்கு தெரியாதா? நான் போய் அப்படி கேப்பனா? சரி வா. அம்மா கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களா? இல்லப்பா, எனக்கு ரொம்ப களப்பா இருக்கு. ஜெயந்தி நீ போட்டு எடுத்துட்டு வா. தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை, ஆபீஸ்ல ரொம்ப வேலை அதிகமா இருந்தது, நீங்களே போட்டு எடுத்துட்டு வாங்களே அத்தை. சிவகாமி நீ உட்கார், நீ போய் காஃபி போட வேண்டாம். மாமா நீங்க நான் அத்தைக்கு வேலை வச்சிட்டேன்னு தப்பா நினைக்கிறீங்களா? இல்ல ஜெயந்தி, வினோத் வந்ததும் வராததுமா அவங்க அம்மா கிட்ட காஃபி கேட்டதுக்கும் நீ அத்தையே காஃபி போட சொன்னதுக்கும் என்ன காரணம்னு எனக்கு தெரியும். காலையில அர்ச்சனா வீட்டுக்கு போயிருந்தேனே, அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நீங்க ரெண்டு பேரும் அவளை உள்ள போக சொல்றீங்க? அப்பா என்னப்பா இது, அம்மாவை வச்சுட்டு எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? விட்றா, அவ முன்னால பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நான் அர்ச்சனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலேயே உங்க அம்மா அங்க உட்காந்துருந்தா. ஓஹோ, நீயும் போயிருந்தியா? அப்போ அர்ச்சனா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவா, கலாட்டா இருக்கு. என்ன தப்பா நினைக்காதீங்க, செல்வி மாப்பிள்ள உறவு முறிச்சுக்க தயாரா இருக்க மாட்டீங்கன்னுதான் அப்பாவை மட்டும் தனியா அர்ச்சனா வீட்டுக்கு அனுப்புனேன். அதான் போயிட்டு வந்தாச்சு இல்ல, அப்புறம் ஏன் சோகமா உட்காந்துருக்கீங்க? அம்மா ஏமா அழுவுறீங்க? அப்பா என்னதான் பாச்சு, அர்ச்சனா மாமியார் ஏதாவது பேசினாங்களா, ஏதாவது அவமானப்படுத்தினாங்களாமா? அப்படி மத்தவங்களால அவமானப்பட்டிருந்தா கூட பரவாயில்லடா, எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சதே நம்ம வீட்டு பொண்ணு அர்ச்சனா தான்டா. அர்ச்சனா அவமானப்படுத்தினாளா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா. எந்த முகத்தை வச்சுட்டு மறுபடியும் இந்த வீட்டு படியேறி வந்தீங்க? யாருன்னே தெரியல, அவங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு நம்மள வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க, அதான் உங்களை யாருன்னு தெரியாது, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆயிடுச்சே, அர்ச்சனா கல்யாணத்துக்கு வருவா, பிரச்சனையை கிளப்பி ரெண்டு குடும்பத்திலையும் பகையை பெருசாக்கலாம்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சே. நாளாக நாளாக அர்ச்சனா கோபம் குறையனு பார்த்தா அதிகமாயிட்டு தான் போகுது, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா அர்ச்சனா நல்ல பொண்ணுப்பா, செல்வம் அப்படியே ரொம்ப நல்லவர், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்ட வந்து சேருவாங்கப்பா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருந்தா எப்படிப்பா? அர்ச்சனா விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அவ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமத்தான் நாங்க பேசாம திரும்பி வந்துட்டோம். நான் என்ன பண்ணுவேன், யாரு பக்கம்னு பேசுவேன், நிலைமை எடுத்து சொன்ன புரிஞ்சுக்குவான்னு சொன்ன, அவ அதுலயும் குத்தம் கண்டுபிடிக்கிறா. என் பாசத்தை புரிஞ்சுக்குவா, என் வேதனைக்கு ஆறுதல் சொல்லுவான்னு போன, மேல மேலே என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்ட. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, கால நேரம் மாறும்போது எல்லாம் சரியா போயிடும், அழாதீங்கம்மா, அது உங்க உடம்புக்கு ஆகாது. நம்ம கடமைக்கு போய் கூப்பிட்டாச்சு,
கூப்பிடலாம் கூட நம்ம மனசுல கூப்பிடலையன்ற வருத்தம் இருக்கும். அதனால நீங்க அதையே நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஜெயந்தி, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிங்க. பணம்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரெண்டு வரணும். போதுமா பணம் வர வேண்டாம் சொட்ட சிவக்காரு. ஏ உக்காரு, இல்ல 1 லட்சம் ரூபாய் கரெக்டா இருக்கு, அவரை விடு. பரவாயில்லையே, ஏதோ சின்ன பசங்க உதார் விட்டு போவீங்க. பணத்தை புரட்ட முடியாம பதுங்கிடுவீங்கன்னு நினைச்சா சோக்கா பணத்தை கொண்டாந்துட்டே. நீ டேய் சரவணா, அண்ணா வெயிட் சரியா தான் இருக்கு, எதுக்கும் ஒரு தடவை எண்ணிப்பாரு. எழுந்திருப்பா டேய், அண்ணா போய் அவர் துணி எடுத்துட்டு வா. டேய் போய் எடுத்துட்டு வாடா. இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன். எப்படி திருப்பி தர போறோம்னு யோசிக்காத, அதான் பசங்களை வச்சிருக்கியே. அண்ணா சரியா இருக்கண்ண. சரி பெருசு, நீ கிளம்பு. கிளம்பு. டேய், இனிமே யாருக்காவது பணம் கொடுத்தா அவனுக்கு பொண்ணு இருக்கான்னு மட்டும் பார்க்க கூடாது, அந்த பொண்ணுக்கு லவர் இருக்கா நானும் பார்க்கணும். அப்பதான் கரெக்டா பணம் வசூலாகும். சரி சார், நீங்க பார்த்து ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க, நாங்க கிளம்புறோம். வாடா தம்பி. நெல்லுப்பா, எவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டு சாதாரணமா போறேன்னு சொல்றிய. எதிரிக்கு கூட உதவுற குணம் என் மகன் செல்வத்துக்கு தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த குணம் உனக்கும் இருக்குன்னு நிரூபிச்சிட்டேன் சார். உங்க பிள்ளைய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சார், அவருக்கு எந்த விதத்திலையும் இவன் குறைஞ்சவன் இல்லை சார். ஆகாஷ் எப்படிப்பட்ட ஆள்னா. டேய் சும்மாரா சார், கண்ணு முன்னாடி ஒருத்தருக்கு பிரச்சனைனா உதறதான மனுஷ குணம். என் கண்ணு முன்னாடியே நான் ஆசைப்பட்ட ராணியோட அப்பாவுக்கு பிரச்சனைங்கிறப்போ என்னால் எப்படி சார் சும்மா இருக்க முடியும். அதுலேயும் உங்கள் பிரச்சனையில் கடைசியாக பாதிக்கப்பட போகிறது ராணி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் என் உயிரை கொடுத்தாது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சார் கேவலம் 1 லட்சம் ரூபா தானே, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நான் கிளம்புறேன் சார். அது எப்படிப்பா அந்த விஷயத்தை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியும். நீ என்னை மட்டும் காப்பாற்றலப்பா, என் குடும்பத்தையும் என் பொண்ணோட மான மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றிருக்க. இப்படிப்பட்டவன் நீ எப்படிப்பா கெட்டவனாக இருக்க முடியும். எப்பவும் குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு தெரிகிற என்னையே என் பிள்ளை தப்பாக நினச்சதில்லை. ஏன்னா என் குணத்தை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் உன்னை பற்றி எடுத்து சொன்னால் அவன் நல்ல விதமாக புரிஞ்சுக்குவான்ப்பா. நான் இப்போவே வீட்டுக்கு போய் என்னை இந்த மாதிரி காப்பாற்றினுங்கிற விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி அவன் மனசை நான் மாத்துறேன். அதான்ப்பா நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் செய்கிற கைமாறாக இருக்கட்டும் சார். ப்ளீஸ் அது மட்டும் வேண்டாம், தயவு செஞ்சு அவர்கிட்ட இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்ப்பா? அது அவர் மனசில் பரிபூர்ணமாக என்னை பற்றி தப்பான எண்ணம் தான் இருக்கு. இப்போ என்னை பற்றி
யார் நல்ல விதமா சொன்னாலும் அவரால் அதை தப்பாக தான் சார் புரிஞ்சுக்க முடியும். நான் என்னவோ நீங்கள் இதெல்லாம் சொல்லணுன்றதுக்காக திட்டமிட்டு பண்ணதாக அவர் தப்பாக நினைக்க சான்சஸ் இருக்கு. ராணி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும் சார். மற்றபடி அவ என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நான் வரேன் சார். குடிக்க தண்ணி கொண்டாமா? சரிப்பா. இந்தாங்கப்பா தண்ணி. ராணி, உனக்கு ஆகாஷ்னா ரொம்ப பிடிக்குமாமா? நாளைக்கு ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா வராங்க. என்னப்பா திடீர்னு நீ பாட்டுக்கு நாளைக்கு வர்றாங்கன்னு சொல்ற? ஆமாப்பா, நான் தான் ஏற்கனவே சொன்னல மாப்பிள்ளைக்கு ராணி போட்டோ பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு. நம்ம குடும்பத்தை பத்தியும் கேள்விப்பட்டு எல்லாமே தெரியும் அவருக்கு. நாளைக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் வராங்க, பேச்சுவார்த்தை முடிஞ்சோன்ன உடனே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? என்னங்க திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க? என்ன திடீர்னு சொல்றாங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நல்ல நாள் பார்த்து வருவாங்கன்னு. நாளைக்கு நல்ல நாள், அதான் வராங்க. புரியுதா? அப்பா, நாளைக்கு வரப்போறவங்க ரொம்ப பெரிய இடம், நம்ம வீட்டு டிஃபன்லாம் சரிப்பட்டு வராது. அதான் பாலாஜி என்ன கடையில் டிஃபன் சொல்லிட்டேன், நீங்கள் நாளைக்கு காலையில் போய் கூட வரது டிஃபனை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் வரவங்க உட்காரத்துக்கு இங்கே சேர் இல்லை, சேர் சேகர் கடையில் சொல்லணும். நீங்கள் எப்போவே போய் சேகர் கடையில் ஒரு 10 சேர் சொல்லிட்டு வந்துருங்க, சரியா? ஆமாம், வாசு வீட்டுக்கும் தகவல் சொல்லணுமா? ஏன்னா சம்மந்த வீட்டில் சொல்லணும்னா அது ரொம்ப தப்பா. அப்புறம் காலையில் தேவையான பூ பழம் இதெல்லாம் நீங்கள் வாங்கிடுங்க. செலவுக்கு பணம் தாங்க வச்சுக்கோங்க. ஏன்பா, நான் இங்கே எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை காணும். அது ஒன்றும் இல்லைப்பா, திடீர்னு காலையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லிட்டியா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கும் ரங்கராஜ சார்ட்டை எடுத்து சொல்லி இந்த ஏற்பாடை கொஞ்சம் தள்ளி போடலாமே. பாய் மொழிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ராணிக்கு எப்போ ஏற்பட்ட வாழ்க்கை அமைய போகுது? என்னமோ அபசகனம் பிடிச்ச மாதிரி நிச்சயதார்த்தத்தை தள்ளி போடுன்னு பேசிட்டு இருக்க. இதை விட ஒரு நல்ல சம்பந்தத்தை உன்னால ஏற்பாடு பண்ணிட முடியுமா? நீ கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கிறியா? உனக்கு ஒன்றும் தெரியாது. ராணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோமே. ராணிக்கு நல்ல வாழ்க்கையை செல்வம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பான், இவனை விடவா நீ ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பா. இப்போ உங்க பிரச்சனை என்ன? ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, வந்து என் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பேசி கீசி அப்புறம் ஒரு முடிவு வருவோமே. என்ன உங்கள் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது? இதெல்லாம் நான் இருந்து சொல்லி முடிவு பண்ண விஷயம் தானே. இந்த நேரத்தில் போய் எங்கள் அப்பா நிச்சயதார்த்தத்தை தள்ளிப்பட சொல்கிறான்னு சொன்னால் அவங்க நம்ம குடும்பத்தை பற்றி அவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க. இதை பாருங்கள், இதில் குழம்பு போகிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது, நான் தெளிவாக முடிவு பண்ணியாச்சு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாளைக்கு காலையில் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். இருக்கிற பணத்தில் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், செலவு கொஞ்சம் பணம் வேணும். நேற்று உங்ககிட்ட 1000 ரூபாய் கொடுத்தேன், எங்கே வச்சிருக்கேன்? ஒன்று தான் கேட்குறேன், பணத்தை எங்கே வச்சிருக்கேன்? நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? வர வர ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் இது ஒன்று சொல்லிடுறேன். என்ன விஷயம் சொல்லு. இல்லை, மாமா சொன்ன மாதிரி இந்த திடீர் ஏற்பாடு தேவையா? ஏன் இப்போ எதுக்கு திடீர்னு அப்படி கேட்குறேன்? தயவு செஞ்சு நான் சொல்கிறது கொஞ்சம் கோவப்படாமல் கேளுங்க. ராணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது தானே உங்களோட ஆசை? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அதே ஆசையோட தான் நானும் சொல்றேன். ராணியோட மனசு முழுக்க
அந்த ஆகாஷ் தான். மறுபடியும் அவனை பத்தி என்கிட்ட பேசாதன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன்ல. கோவப்படாம தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஆகாஷ பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருந்தாலும் ராணியோட மனசுல அவன் நல்லவனா தான் இருக்கான். மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிங்க நிம்மதியா வாழ முடியும்?